ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு கிரேவி வெரைட்டி பார்க்க போறோம். அதாவது சப்பாத்தி, பரோட்டா, நான், அது எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் பார்க்க போறோம், ஆலு கோஃப்தா. ஆலு கோஃப்தா பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ஆலு கோஃப்தாவை ரெடி பண்ணிடுவோம். ஸோ கோஃப்தா பால்ஸ் வந்து பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறமா இது வந்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை நம்ம டோ மாதிரி பிசைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நம்ம வச்சுருந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, இப்போது கடலை மாவு 1 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன். இதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிடுவோம். இதை இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஸோ தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த மைதா மாவையும் கடலை மாவையும் ஆட் பண்ணி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ நல்லா உருட்டிடலாம். இப்போ நம்ம ஆலுவெல்லாம் நல்லா பால்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் ஆக்சுவலி ஒவ்வொரு பாலையும் பார்த்தீங்கன்னா எந்த கிராக்குமே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கிராக் இல்லாமல் பிடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கும்போது வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிங்க. நம்ம பால்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பால்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வந்து பொரியட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. இது வந்து நீங்கள் கிராக் இல்லாமல் இருந்தால் தான் எண்ணெயில் வந்து பிரியாமல் இருக்கும், இல்லைன்னா எண்ணெயில் பிரிஞ்சிடும். அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ பால்ஸ் எல்லாம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கிரேவி பண்ண தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமாங்க. இது வந்து ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 4 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே ஒரு வெங்காயத்தை விட தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும் இந்த கிரேவிக்கு. மசாலாஸ் பார்க்கலாம். கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இது வந்து ஃப்ரெஷ் க்ரீமு, இது வந்து ஆப்ஷனலு. ஃப்ரெஷ் க்ரீமும் கஸ்தூரி மேத்தி, இது கஸ்தூரி மேத்தியும் ஆப்ஷனலு. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. வாங்க கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம காய்கறியெல்லாம் வதக்கத்தான் போகிறோம். எண்ணெய் சூடானோன்னே நம்ம வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து ரஃபாக சாப் பண்ணியிருந்தால் போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க இஞ்சி போட்டுடலாம். இஞ்சி போட்டப்புறமா வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறட்டும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். வெங்காயம் தக்காளி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. நம்ம வந்து ஜாருக்கு மாற்றி அரைச்சிடலாம். ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிருவோம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். நான் கிரேவி பண்ணுறதுக்கு அதே கடாயை எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுவோம். உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் போடுங்க, இல்லைன்னா நெய் ஆட் பண்ணால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வச்சுருக்க மிளகாய்த்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், அண்ட் 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். மசாலாஸ் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெயிலே 1-2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டே ஆட் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறமா கரம் மசாலா 1-2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. நம்ம கோஃப்தாவில் மட்டும்தான் சால்ட் ஆட் பண்ணிக்கோம், கிரேவிக்கு சால்ட் ஆட் பண்ணல. ஸோ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க க்ரீம் ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான். க்ரீம் ஆட் பண்ணக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கிரேவியில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம், இதுவும் ஆப்ஷனல் தான். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே சர்வ் பண்ணும்போது மேலே கிரேவி ஊற்றுங்க. கோஃப்தாஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு மேலே கிரேவி ஊற்றுங்க. டடா, நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆலு கோஃப்தா வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாட்டி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம்.
எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.